வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு பார்த்ததில் பிடித்தது. இது திறமைக்கான தளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளா எடுக்கப்பட்டு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டை வந்து டெலிவர் பண்ண ஒரு படத்தை பற்றி. இந்த படத்துடைய பேரை கேட்ட உடனேவே என்ன பண்ணது அப்படின்னு தான் பாதி பேர் முக்காவாசி பேர் யோசிப்பாங்க. அண்ட் அந்த ஒரு தாட் வருது பார்த்தீங்களா, அந்த தாட்டோடைய விளைவு தான் இந்த படமே. இந்த படத்துடைய பேர் வேசி. வேசி அப்படின்னு கேள்விப்பட்ட உடனேவே இது ஏதோ மாதிரியான படம்ப்பா அப்படின்னு சொல்லி பாதி பேர் முக்காவாசி பேர் நினைப்பாங்க. அதுதான் இல்லை. ஸோ இந்த படம் அப்படிங்கிறது ஒரு ஆழமான கருத்தை சொல்லுது, ஒரு ஆழமான ஒரு கண்டென்ட் எடுத்து வைக்கிது முன்னாடி. ரொம்ப சிம்பிள், ஒரு டைமுக்கு மேலே இருட்டினதுக்கப்புறமா ஒரு பொண்ணு தனியாக ரோட்டில் நிற்கிறா அப்படின்னா அவளை தப்பான பார்வையில் மட்டுமே பார்க்குற நம்ம சமுதாயத்தின் மேலே வைக்கக்கூடிய கேள்வி தான் இந்த படம். ஸோ அவள் ஏன் அங்கே நிற்கிறா, அவளுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கா, யாருக்காக வெயிட் பண்ணுறாளா, இல்லை அவளுக்கு வேறு ஏதாவது அங்கே தேவைகள் இருக்கா, இது எதையும் யோசிக்காமல் அவள் அங்கே நின்னாலே ஓ இதுக்கு தான்ப்பா நிற்கிறாவா, போய் எவ்வளோனா ரேட்னு கேட்போம் அப்படின்னு நினைக்கிற இந்த சமுதாயத்துக்கு மேலே வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கேள்வி தான் இந்த படம். இந்த படத்தில் ஒரு மூணே கேரக்டர் தான் இந்த படத்தில் இருக்காங்க. ஒரு அம்மா, ஒரு சின்ன பொண்ணு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன், அதுக்கப்புறம் அம்மாவோட குழந்தை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பையன். ஸோ இந்த மூணு கேரக்டரை சுற்றி தான் இந்த படம் வந்துட்டு ரிவால்வ் ஆகுது. ஸோ இது எப்படி சொல்கிறது, இப்போது அந்த அம்மாவுக்கும் அந்த அம்மாவோடைய குழந்தைக்குமான அந்த உறவு, அந்த அம்மாவை வெளியிலேருந்து பார்க்குறவங்க எப்படி பார்க்குறாங்கங்கிற அந்த உறவு, அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சமுதாயம் இதை எப்படி வந்து அணுகுது, இந்த சமுதாயத்தோட அணுகுமுறை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து ஒரு ரொம்ப ஷார்ட் ஸ்பீட், கிட்டத்தட்ட 2.5 நிமிஷம் தான். இந்த 2.5 நிமிஷத்தில் இந்த படத்தை வந்துட்டு ரொம்ப அழகாக பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஹைலைட்டான விஷயம். இது என்னென்னா, நம்ம விக்ரம் வேதா படத்தில் பார்த்த மாதிரி இந்த கதை சொல்கிற அந்த ஒரு பேட்டர்னை வந்துட்டு இதில் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய கதை நகர்றதுக்காக. இந்த படத்துடைய கதை வந்து மானும் மாதுவும் அப்படிங்கிற ஒரு ஒரு டைட்டில் வச்சு இதை அதில் ஆரம்பிக்கிறாங்க, ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த விதத்தில் இது ரொம்ப அழகாக போகுது. இதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா இதோடைய டீம், இந்த மொத்த இதோடைய டீம் அவங்கள தான் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பிரசாந்த் ராஜசேகரன் அப்படிங்கிறவர் தான் வந்து இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து இதை யோசித்து அதை கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினச்சப்போ இப்படியே கொடுத்தாலே போய் சேர்ந்துடும்பா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு துணோன் டியூரேஷனில் எப்படிங்கிறதுக்குள்ளே டங்குன்னு அடிச்சுட்டு போனாருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமாக நான் அதில் பார்க்குறேன். அது இல்லாமல் நடித்தவங்க நிவேதிதா நடிச்சிருக்காங்க, அப்புறம் த்ரிதேவ் அப்படிங்கிறது அந்த சின்ன பையனுடைய பேர், அதுக்கப்புறம் வந்து மனோஜ் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவன் அந்த பைக்கில் வந்து ஒரு பையனுடைய பேர். ஸோ இவங்க மூணு பேர் நடிச்சிருக்கிற விதமும் வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அந்தந்த ரோலுக்கு என்னென்ன வேணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய லைட்டிங்காக இருக்கட்டும், அந்த ஒரு ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், அந்த சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இங்கே ஒன்று நடக்க போகுது, அது என்ன அப்படிங்கிறத மூட செட் பண்ணிக்கிட்டே இருக்குது நமக்குள்ளே. ஸோ நம்ம அதுக்கோ சேர்ந்து ஒன்றி ட்ராவல் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இது எல்லோரும் பார்த்து தெரிஞ்சு திருந்த வேண்டிய ஒரு படம் தான் நான் சொல்லுவேன். நம்ம சமுதாயத்தில் இன்றைக்கி இருக்கிற கண்ணோட்டம் எல்லாம் மாறி இதை பார்த்து ஓகே இப்படி தான்ப்பா இருக்குது, நம்ம தான் நம்ம எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம திருந்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. அதுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்குங்கிறது நம்பிக்கை சந்தேகமே கிடையாது. ஸோ நீங்கள் எல்லோரும் போய் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். நான் படத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த படத்தை பற்றி, இல்லை நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேனா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் அதை நான் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கேட்ட டிஜிட்டல் மீடியாவை. அதே மாதிரி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்து பெல்லை கொண்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் கொடுக்க எல்லாமே உங்களுக்கு ஒன்று அப்டேட் வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோ நல்ல ஒரு படைப்போ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.